அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாடட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இதோ ரமலான் நோன்பு மாதம் முடிந்து ஈழை திருநாள் பெருநாள் தினத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். மிக சந்தோஷமான நாள், மற்றவர்களுக்கு நம் சந்தோஷத்தை பகிர்கின்ற நாள். உலகத்தில் இருக்கின்ற கோடானு கோடி மக்கள் இந்த சந்தோஷத்தை பகிர்கின்ற இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் முதலாவதாக ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈத் முபாரக். இந்த நோன்பு மாதம் நம்முடைய பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையிலேயே ரமலான் மாதம் வந்தது சென்றது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறது. அருள்வளமான இறைவனுடைய அருளை பொழிகின்ற, அவனுடைய சுகங்களை அவனுடைய சந்தோஷத்தை நமக்கும் தருகின்ற விதத்திலே பல்வேறு விஷயங்களை இந்த ரமலான் மாதத்திலே நாம் கிடைக்கப் பெற்றோம். அதில் ஒன்றுதான், நமக்கு ஏற்பட்ட பயிற்சி தான் ரமலான் மாதத்தினுடைய பொறுமை. பொதுவாக பசியோடு இருக்கின்ற நேரத்திலே நமக்கு கோபம் வரும். ஆனால் இந்த ரமலான் மாதத்தில்தான் பசியோடு இருக்கும் பொழுதும் கூட பொறுமையோடு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விதைத்திருக்கின்றது. அந்த பொறுமையின் பலனாக ஸ்வர்கத்தை அடையலாம் என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே அந்த பொறுமையை நாம் இந்த மாதத்தில் கற்றோம். அதனை மற்ற மாதங்களிலும் செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மற்றொரு முக்கியமான விஷயம், இந்த மாதம் மற்ற மக்களுக்கு பரிவு காட்டக்கூடிய மாதம், மற்ற மக்கள் மீது அன்பும் கருணையும் காட்டுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. நாம் சற்று யோசித்து பாருங்கள், இந்த மாதத்திலே நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து உண்டோம். நோன்பு துறக்கின்ற நேரத்திலே நாம் அவர்களுக்கும் உணவை கொடுத்தோம். ஏழைகளுக்கு அவர்கள் பசியாறுவதற்காக உணவை பகிர்ந்தோம். அது மட்டுமல்லாமல் இந்த பெருநாள் தினத்தன்று ஏழைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஃபித்ரா ஈழை அந்த தினத்திலும் கூட அவர்களுடைய மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும் விதமாக நாம் ஏழை வரியை நாம் அவர்களுக்காக கொடுக்கின்றோம். பாருங்கள், ஏன் இந்த நாளுக்கு ஈழை திருநாள் என்று பெயர்? யோசிக்க வேண்டுமல்லவா? இந்த ஈழை திருநாள் என்பது அந்த நாளில் எந்த ஏழையும் தனக்கு உணவில்லையே என்று சங்கடமாக மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய ஒரு திட்டம்தான். அந்த நாளிலே பெருநாளுக்கு முன்னதாக, பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னதாகவே நாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் கணக்கிட்டு ஏழைகளுக்காக நாம் அரிசியை கொடுக்கின்றோம். அதன் மூலம் அந்த ஏழைகள் அந்த தினத்திலே வயிறார உண்ண வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அதுதான் இது ஈகை திருநாள், ஈதுல் ஃபித்ர் என்று அழைக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இந்த மாதத்திலே நாம் பல்வேறு விஷயங்களிலிருந்து நாம் தவிர்ந்திருந்தோம். நோன்பு என்றால் பொதுவாக நாம் நினைத்திருப்போம் அல்லவா, எதுவும் உண்ணாமல் இருப்பது நோன்பு என்று. உண்மையில் தீயதை எதுவும் எண்ணாமல் இருப்பதும் நோன்பு தான். தீயவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்றுதான் நோன்பு நமக்கு கற்பித்து தருகின்றது. அதன் அடிப்படையில் கடந்த ஒரு மாத காலமாக எந்த தீமையான விஷயங்களுக்கு அருகில் கூட செல்லாமல் நாம் தீயவற்றிலிருந்து விலகி இருந்தோம். இனி வரக்கூடிய நாட்களிலும் அதனையே பின்பற்ற வேண்டும். தீய விஷயங்களின் பற்றம் கூட செல்லாமல் நாம் இந்த மாதத்தில் பொய் பேசாமல் இருந்தோம் அல்லவா, இனி வருகின்ற மாதங்களிலும் பொய் பேசாமல் இருக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி ட்ரோல் சொல்லாமல், புறம் பேசாமல், பொறாமை சொல்லாமல் நாம் இருந்தோம். அதனை இந்த வருகின்ற நாட்களில், வருகின்ற அனைத்து மாதங்களிலும் அதனையும் நாம் பின்பற்ற வேண்டும். எந்த நோன்பு முறியும் என்பதற்காக இந்த மாதத்திலே பொய் பேசாமல் இருந்தோமோ அதை போலவே இறைவன் தடுத்திருக்கின்றான். பொய் பேசுபவன் சுவனத்தில் நுழைய முடியாது என்கின்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் இனி வரும் காலங்களிலும் பொய் பேசாமல் இருக்க வேண்டும். நாம் இந்த மாதத்திலே வியாபாரம் செய்பவர்கள் எப்படி இருந்தோம்? மிக உன்னதமானவர்களாக யாரையும் ஏமாற்றாமல் வியாபாரம் செய்து வந்தோம். இனி வருகின்ற நாட்களில் அதனையே பின்பற்ற வேண்டும். எந்த வியாபாரத்தை பொய்யான முறையில் செய்யாமல் இருந்தோமோ
அதை போல வருகின்ற மாதங்களிலும் பிறரை ஏமாற்றாமல் பொய் பேசாமல் நியாயமான முறையில் வியாபாரம் செய்ய வேண்டும். இளைஞர்களும் தாய்மார்களுக்கும் கூட இதில் ஒரு படிப்பினை உண்டு. எந்த அளவுக்கு நாம் பிள்ளைகளுடனும் அல்லது இளைஞர்கள் தமது பெற்றோர்களுடன் எவ்வாறு கருணையோடு நடந்து கொண்டார்களோ அதன் அடிப்படையில் இந்த வரக்கூடிய நாட்களிலே நாம் நல்ல நிலையில் இறைவன் விரும்பிய வண்ணத்திலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமானால் ரமலான் நம்மிடம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என விரும்பியதோ அந்த மாற்றம் ஏற்படுத்தியது என புரிந்து கொள்ளலாம். அன்பிற்கினியவர்களே, இந்த ரமலான் மாதம் என்பது நமக்கு ஒரு கட்டுப்பாட்டை வளர்த்து தந்தது. நமக்கு தெரியும் கட்டுப்பாடு என்பது என்ன. யாராவது பார்த்தால் நாம் மாட்டி விடுவோம் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தால் அந்த இடத்திலே மிகவும் கவனமாக நாம் செயல்படுவோம் இல்லையா. இப்பொழுது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டாண்டே மாட்டப்பட்டிருக்கின்ற சிசிடிவி கேமராக்களை யோசியுங்கள். யாருமே சிசிடிவி இருக்கின்ற இடத்திலே ஏதாவது தவறு செய்ய பயப்படுவார்கள். சூப்பர் மார்க்கெட்டிலும் மொபைல் ஃபோன் கடைகளிலெல்லாம் சிசிடிவிக்கள் இருக்கின்றன என்றாலே எதையாவது தொட வேண்டும் என்றாலே அது பதிவு செய்துவிடும் என்கின்ற எண்ணம் நமக்கு உண்டு. தவறு செய்வதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் சிசிடிவி கேமராக்கள் மூலமாக. ஒரு சிசிடிவி கேமரா கண்காணிக்கிறது என்பதற்காகவே நாம் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றோம் என்றால் இறைவன் ஒவ்வொரு நொடியும் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற சிந்தனை நமக்கு வரும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் இல்லையா. யோசித்து பார்க்க வேண்டாமா, ஒவ்வொரு கணமும் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். அதன் அடிப்படையில் நான் நல்லவனாக இருக்கின்றேன், நல்லவனாக வாழ வேண்டும் என்கின்ற ஆசையை இந்த ரமலான் மாதம் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றது. அதுபோலவே இவ்வளவு நன்மையான காரியங்களை செய்கின்ற அதே நேரத்திலே சுவர்க்கத்திற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்கின்ற ஆசையும் இதிலே நிலை பெற்றிருக்கின்றது. அன்பிற்கினியவர்களே, ஆக கடந்த ரமலான் மாதத்திலே, ரம்ஜான் என சொல்லப்படுகின்ற ரமலான் மாதத்திலே என்னென்ன செயல்களை, நல்ல செயல்களை நாம் விதைத்தோமோ அந்த செயல்களை இனி வரும் நாட்களிலும் நாம் விதைப்போம், செயல்படுவோம். எந்தெந்த தீமையான காரியங்களிலிருந்து நாம் விலகி இருந்தோமோ அந்த தீமையான காரியங்களிலிருந்து விலகியே இருப்போம். மிக முக்கியமாக இந்த ரமலான் மாதத்திலே ரமலானுடைய மிக முக்கியமான பண்பு இறைவன் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக வழங்கப்பட்ட வேதம் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதுதான். எனவே குர்ஆனை நாம் பொருளறிந்து வாசிக்க வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நாம் வாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே பின்பற்றினால் எந்த துன்பமும் இல்லை, இறைவனுக்கு விருப்பமானவர்களாக நம்மால் மாற முடியும். எனவே மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே உலகம் என்றும் மகிழ்ச்சி பொங்கட்டும், அமைதி நிலவட்டும், சகோதரத்துவம் மிளிரட்டும். அனைவரும் சந்தோஷமாக இந்த நாளை கழிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு அருள் புரிவானாக. ஈத் முபாரக், ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.